ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி பயமே இல்லாமல் செமினார் எடுக்கிறது அதை பற்றின ஒரு மூணு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் பயம் இல்லாமல் செமினார் எடுக்க முடியும். வந்து இப்போ நான் என்ன கூட சொல்கிறது, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் பயம் ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து கம்மியாக இருக்கிறனால பயம் வரும். சில பேருக்கு தான் சொல்கிற விஷயங்களை பிறர் கேலி பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம். இந்த மாதிரியான பயத்தை போக்குறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அண்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 2, ப்ராக்டிஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாப்பிக்கை நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, செமினார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் நீங்கள் மிரர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு மேலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கொஞ்சம் கூட்டும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்க. நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் அந்த விஷயத்த குரூப்பாக இருக்கிற பசங்கக்கிட்டையும், நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் அந்த விஷயத்த குரூப்பாக இருக்கிற பொண்ணுங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு மேலும் மேலும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை தரும். டிப் நம்பர் 3, காட்சிப்படுத்துதல். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செமினார் எடுக்க போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. இப்போ நீங்கள் செமினார் ஹாலில் போயிட்டீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் நல்லா பேசி முடிச்சிட்டிங்க, ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை வந்து உங்கள் மைண்டில் வைங்க. இது மாதிரி பண்ணுறது வந்து உங்களுக்கு செமினார் எடுக்கணுன்ற ஆர்வத்தை வந்து மேலும் மேலும் கூட்டும். ஓகே கைஸ், இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே உங்களால் பயம் இல்லாமல் செமினார் எடுக்க முடியும். நாளைய வீடியோவில் எப்படி நகைச்சுவையாக நல்ல முறையில் செமினார் எடுக்கிறது அதை பற்றின டிப்ஸை பார்ப்போம். நன்றி.